அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு, டெய்லி கண்டபஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பள்ளியை எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் திறந்து வைத்தது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ இது எந்த ஸ்கூல் அப்படின்னா சாந்திகிரி வித்யாபவன் அப்படின்ற இந்த ஸ்கூல் தான், கேரளா சிட்டியில் தான் இருக்குது. ஸோ பர்டிகுலராக திருவனந்தபுரம் அதில் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த இமேஜஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே அந்த போர்டில் சாந்திகிரி வித்யாபவன் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து இதுவும் கேட்கலாம், எந்த ஸ்கூலில் வந்து திறந்தாங்க அப்படின்னு கேட்கலாம், எந்த சிட்டி அப்படின்னு வந்து பர்டிகுலராக கேட்கலாம், யார் வந்து இந்த ஸ்கூலுக்கு ஓப்பன் பண்ணி வச்சது அப்படின்னா எக்ஸ் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் வந்து இனாக்ரேஷன் வந்து பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் காடு மற்றும் சரணாலயங்கள் அதிகரிக்க இ ஒன் லேக் என்ற பொது விழிப்புணர்வு போர்ட்டலை தொடங்கியுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ இந்த மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் மினிஸ்டர் தான் வந்து இந்த போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. எண்ணிக்கை அப்படின்னா August 27, 2023. அப்போது இந்த இ ஒன் லேக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய கலாச்சார உறவுகளுக்கான கவுன்சில் ஏற்பாடு செய்த திருவிழாவின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வைஷாலி. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், எந்த இந்திய நகரம் நூலக விழா 2023 நடத்தியது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. ஸோ இந்த இமேஜஸ்லேயே வந்து பாருங்கள், ஃபெஸ்டிவல் ஆஃப் லைப்ரரிஸ் 2023, அதில் யார் இருக்காங்கன்னா இனாக்ரேஷன் பண்ணி வச்சது திரௌபதி முர்மு அவர்கள். ஸோ டேட் பார்த்துக்கோங்க, ஆகஸ்ட் மாதம் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நியூ டெல்லி பிரகதி மைதான், அந்த இடத்துல தான், சரிங்களா? தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய உப்பு நீக்கும் ஆலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது எந்த இந்திய மாநிலத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இந்த இமேஜஸ்லேயே வந்து பாருங்கள், சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் டீசாலினேஷன் பிளான்ட் வந்து அந்த இமேஜஸில் மேலே பாருங்கள் பேரூர் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து எவ்வளோ கோடி அப்படின்னு பார்த்துக்கோங்க, 4,276.44 கோடி இந்த செலவில் தான் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சென்னைனும் கொடுக்கலாம், ஸோ இல்லைன்னா பர்டிகுலராக உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பர்டிகுலராக பேரூர் அப்படின்னு கொடுத்தாலும் இந்த ஆன்சரும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ், எந்த வடகிழக்கு மாநிலத்தில் கரிம வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம். ஸோ உங்களுக்கே தெரியும், சிக்கிம் தான் ஃபஸ்ட்டு ஆர்கானிக் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ஊரில் தான் சிஎம் பிரேம் சிங் தாமங் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மண்டேகான் இன் சொரங் டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் சிக்கிமோட சிஎம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரேம் சிங் தாமங். ஸோ சப்போஸ் வந்து சிஎம் கூட கேட்கலாம், சிக்கிமோட சிஎம் பிரேம் சிங் தாமங். நெக்ஸ்ட் நியூஸ், ஐகானிக் சைட் மியூசியம் எந்த மாநிலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுல பர்டிகுலராக எங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸு. ஸோ இது வந்து அடிக்கல் நாட்டினது யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், 2023 ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்க தேர்தல் ஆணையர் அருண் கோயல் எந்த நாட்டிற்கு சென்றார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவுகள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில், அதாவது மால்தீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன், மக்கள் வந்து பிரசிடெண்ட்டை எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னா டைரக்டாக, அதாவது மக்களே அவங்களோட ஜனாதிபதியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஆசிய வளர்ச்சி வங்கி அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எந்த நகரத்தில் பாதுகாப்பான பொது போக்குவரத்து பயணத்திற்கு 3.32 கோடி மானியம் அனுமதித்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ அதை தான் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் பற்றி பார்க்கலாம். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 67 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய அபிவிருத்தி வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1966. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா பிலிப்பைன்ஸில் இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ வந்து இந்த ஏடிபியோட தலைவர் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த மசாத்சுகு அசகாவா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th மெம்பராக இருக்காரு, 10th தலைவராக, சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். ஏடிபி பற்றி உங்களுக்கு எக்கனாமியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து கேட்கலாம் பேங்க்ஸில். நெக்ஸ்ட் நியூஸ், ஆசிய வளர்ச்சி வங்கியுடன்
கூட்டாக இந்தியா எந்த நகரத்தில் காலநிலை மாற்றம் மற்றும் சுகாதார மையத்தை திறக்க உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஸோ இந்த இமேஜஸில் பாருங்கள். ஸோ இந்தியாவும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் சேர்ந்து தான் கிளைமேட் சேஞ்ச் ஹெல்த் ஹப் இதை வந்து நியூ டெல்லியில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ். இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.